கௌரவ அமைச்சர் தினேசன் அவர்களே, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் சீரன் அவர்களே, கௌரவ அறிஞர் சீரன் அவர்களே, இந்த விழாவுக்காக இங்கே விலகி தந்திருக்கின்ற செயலாளர்களே, அரச உத்தியோகர்களே, மாகாண பணிப்பாளர் அவர்களே, பிரதேச சபை பரிசாளர் அவர்களே, கௌரவ உறுப்பினர்களே, இங்கே விலகி தந்திருக்கின்ற ஊர் மக்களே, அன்பார்ந்த தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் இருந்து அன்பை வணக்கம். ஆனால் இன்று இந்த இடத்திலே இந்த அடிக்கல் நாட்டு விழாவுக்கு இவ்வளவு பெருவாரியாக பெண்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் நான் நினைக்கிறேன், இங்கே பல பெண்கள் வேறு வேறு சுற்று வட்டாரத்தில் உள்ள கிராமங்களில் இருப்பவர்களும் இங்கே தலைவர்களாக தலைவர்களாக இங்கே வந்திருக்கிறார்கள். மாதர் சங்கங்கள் இவ்வாறாக மக்களுடைய அபிவிருத்தியிலும் கிராமங்களிலே அவர்கள் இவ்வாறாக வேலை செய்கிறார்கள் என்பதை அது எடுத்து காட்டுகிறது. எனக்கு முன்னர் பேசியவர் யாரோ குறிப்பிட்டிருந்தார்கள், செயலாளர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள், உங்களுடைய சங்கங்களுக்கு கூடாக சுழற்சி முறைகளை கடன்களை வழங்குவதற்கு கிளிநொச்சி மாவட்டத்திலே பல குழுக்களை அமைத்திருக்கிறார்கள். அதே வண்ணமாக இங்கேயும் அவ்வாறான குழுக்கள் இயங்கும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. கௌரவ ஸ்ரீதரன் அவர்கள் இந்த காணி பிரச்சனையை பற்றி உங்கள் மத்தியிலே இப்பொழுது பேசினார்கள். இன்று நீங்கள் இங்கேயிருந்து பரந்தனுக்கு போகின்ற பொழுது இடையிலே நீங்கள் பார்த்தால் புளியம்போக்கினை காணாலே அதுதான் பத்தேக்கர் காணிகள் என்று சொல்லுவார்கள். இப்பொழுது நீங்கள் பரந்தனுக்கு போனால் பார்த்தால் ரெண்டு கரையிலும் உள்ள வளவுகள் விளவற்றையும் நன்றாக துப்புரவு செய்து நன்றாக பண்படுத்தி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு முன்னர் அந்த காணிகள் இருவருமே செய்யவில்லை. ஏனெனில் வானம் பார்த்த காணிகள் பசலைகள் கிடைக்கப்படாது என்ற பல காரணங்களுக்காக செய்யவில்லை. ஆனால் இப்பொழுது எங்களுடைய பிரதேசங்களில் உள்ள அனைத்து வயல்களையுமே மூளை முடுக்கணும் எல்லாவற்றையுமே மக்கள் அதை வாங்கியோ குத்தகைக்கோ எடுத்தோ அதை வயல் செய்வதற்காக வேளாண்மை செய்வதற்காக அதை பயன்படுத்துவார்கள். அன்றைக்கு காலையிலே வந்த பொழுது இந்த காணியை பற்றி விசாரித்தேன். அப்பொழுது சொன்னார்கள், முதல் சொன்னார்கள், இதுவும் ஒரு 10 ஏக்கர் காணி தான் என்று பேர்ந்து சொன்னார்கள். இல்லை இல்லை, இது 10 ஏக்கருக்கு ஒதுக்கப்பட்ட காணிகளிலே பொது தேவைக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு காணியிலே இதை வழங்கியிருக்கிறார்கள் என்று இதை சொல்கிறார்கள். எனவே இது ஒரு நீண்ட காலமாக இந்த காணி பிரச்சனை உங்கள் மத்தியிலே இருந்து கொண்டு வந்திருக்கிறது. நான் அண்மையிலே இந்திய துறை தூதியவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டது. அவரிடத்திலே இந்த வீட்டுத் திட்டத்தை பற்றி நான் அவர்களுக்கு கதைத்தை பேசினேன். அவர் கேட்டார், எத்தனை பேருக்கு இந்த வீட்டுத் திட்டங்களை வழங்க வேண்டும் என்று கேட்டார். நான் உதவி அரசாங்க அதிபரிடத்திலே எத்தனை பேருக்கு இந்த வீடுகளை வழங்க வேண்டும், அந்த பெயர் பட்டியலை எனக்கு தருவீர்களா என்று கேட்டிருந்தேன். அவர் எனக்கு அனுப்பியிருந்தார்கள். எனக்கு அவர்கள் என்னுடைய வீட்டுக்கு வந்து அந்த கோவையை நேரத்திலே தந்திருக்கிறார்கள். நான் அதை திறந்து பார்த்த பொழுது நான் எழுங்கி போனேன். ஏனென்றால் அது அவ்வளவு பெரிய பட்டியலாக இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட ஒரு 50, 30, 100, 200 என்றால் பரவாயில்லை போல் தோன்றுகிறது. இது அவ்வளவு பேருக்குமே வீட்டு திட்டம் வழங்க வேண்டும் என்றால் அது ஒரு புதிய ஒரு திட்டமாகத்தான் வர வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் சிலவனிலே இருக்கலாம். ஆனால் ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்னவெனில், கௌரவ அமைச்சர் அவர்கள் இங்கே குறிப்பிட்டது போல இந்த காணி விவகாரம் சம்பந்தமாக பல தரப்பு பல முனைகளிலே எதிர்கட்சியினர்கள் அதற்கு முன்னேற்பாடுகளாக சில ஆயத்தங்களை செய்கிறார்கள். அரசு உதவி அரசாங்க அதிபர் மட்டத்திலே செய்திருக்கிறார்கள். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் மட்டத்திலே அதற்காக பேசியிருக்கிறார்கள். முதலமைச்சர் மட்டத்திலே அதை பேசியிருக்கிறோம். எனவே எல்லோருமாக சேர்ந்து இதை கதைத்து பேசுகின்ற பொழுது எனவே தீர்க்கமான ஒரு நல்ல ஒரு முடிவு விரைவிலே வரும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு நான் கூறி வைக்க விரும்புகிறேன். உங்களுடைய இந்த கிராமத்திற்கு நாங்கள் காலையிலே வந்த பொழுது எங்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஏனெனில் இவ்வளவு அழகாக இந்த மேடையை போட்டிருக்கிறார்களே என்று சொல்லி நான் வந்தவர்களிடத்திலே நான் கேட்டேன். எல்லோருமே சொன்னார்கள், இவ்வளவாக நாங்கள் ஒன்றையுமே காணவில்லை போல்தான் தெரிகிறது என்று. எனவே அதற்காகவும் உங்களுக்கு எமது மனமார்ந்த பாராட்டுகளை இந்த சந்தர்ப்பத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்னொரு விடயத்தை கூடி நான் இங்கே பேசினார் செய்கிறேன். நான் இங்கே பேச விரும்பவில்லை, சொன்னேன் இது என்னுடைய ஊர், எனவே நான் பேசவில்லை என்று. அதற்கு சொன்னார்கள், அதைத்தான் நீங்கள் கட்டாயமாக பேச வேண்டும் என்று சொன்னார்கள். எனவே இதை நான் பேச முன்பு இந்த ஊரிலே இருப்பவர்கள் எவ்வாறாக இங்கே குடியேறினார்கள் என்பது வரலாறு உங்கள் அனைவருக்கும் தெரிந்தொரு படியமாக இருக்கிறது. ஆனால் இப்பொழுது மீள் குடியேற்றத்தின் போது இந்த பிரதேசத்திலே மக்கள் செறிவாக வாழ்கிறார்கள். பல இடங்களிலே வீடுகளை எதுவும் அமைத்து அவர்கள் வாழக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. பல வசதிகளையும் ஏதோ ஒரு வகையிலே செய்து கொண்டுதான் வருகிறார்கள். எனவே அந்த காலத்தை நீங்கள் தரும் பட்சத்திலே உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை கட்டி எழுப்புவதற்கு நாங்கள் சகல வழிகளிலும் உதவுவோம் என கூறி உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த சேர்த்தத்தின் மூலம் இந்த குழுக்களை நடத்துகின்ற இந்த பெண்கள் அதை சீரும் சிறப்புமாக செய்து அவர்கள் பயனடைய வேண்டும் என்று வாழ்த்தி விடப்படுகிறேன். நன்றி.